டிஎஸ்என் செய்திகள் வாசிப்பவர் பாகலட்சுமி. திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி சாயல்குடியில் வாக்கு சேகரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பிரச்சாரத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்ததும் ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரி திறக்கப்படும், நரிப்பையூர் கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும், மூக்கையூர் மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்தப்படும். ஆகவே ராமநாதபுரத்தில் மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக இருக்கும் நவாஸ் கனி அவர்களுக்கு ஏனி சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்குமாறு தெரிவித்தார். மேலும் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட சாயல்குடி, கமுதி, அபிராமபுரம், பார்த்திபன், பரமக்குடி போன்ற ஊர்களில் பிரச்சாரம் செய்தார் கனிமொழி. முன்னதாக மாவட்ட எல்லையான கன்னிராஜபுரம் கனிமொழியை திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்சா, முத்துராமலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் சுப தங்கவேலன், சத்தியமூர்த்தி, கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் மற்றும் திமுக முஸ்லீம் லீக் நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் ஆகியோர் வரவேற்றனர். தலைவர் தளபதி அவர்களின் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர், தலைவர் கலைஞர் அவர்களின் பேரன்பை பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர் நவாஸ் கனி அவர்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம், ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு தன் சொந்த தொழிலின் வழியாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர். அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு உயர்கல்விக்கான, பள்ளி கல்விக்கான பல்வேறு உதவிகளை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு வேட்பாளர். அவருக்கு மறவாமல் ஏணி சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். வாக்களித்தால் மட்டும் போதாது, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இன்னும் 10 பேருடைய வாக்குகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்களை வாக்களிக்க செய்ய வேண்டும். தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் நவாஸ் கனி அவர்களுக்கு ஏணி சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும்.